அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மாதம் தோறும் அரிசி மற்றும் கோதுமை இலவசமாகவும் சீனி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன மக்கள் பயனுறும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகளும் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன ஏற்கனவே இணையவழி மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு உள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக்கொள்ளலாம் இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான பொருட்களை நியாய விலை கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டு உள்ளது குடும்ப அட்டை எண்ணை கடை பணியாளரிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடைகளில் அவர்களுக்கான பொருட்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம்